கன்னி ராசிக்காரர்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணவரவு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பலருக்கும் பொருந்திருக்கும், சிலருக்கு பொருந்தாமலும் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில வேறுபாடுகள் இருக்கும், சில விஷயங்கள் மாற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து மேக்ஸிமம் பெரும்பாலும் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். இதுதான் ஒவ்வொருத்தருக்குமே அவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பொதுவான பலன் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பலன்கள். அதிலும் சுயஜாதகம் இன்னும் அருமையாக இருந்ததுன்னா பொது பலனை விட இன்னும் அதிக பலனே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி கன்னி ராசிக்காரர்கள் ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்யும் போது அவர்களின் பிறவி அதிர்ஷ்டம் அதனை வெற்றிகரமானதாக மாற்றுகிறது. இப்படி தான் அவர்கள் விரைவில் செல்வத்தை ஈர்க்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் கன்னி ராசிக்காரர்களில் பலரும் வந்து படாத பாடுபட்டு கஷ்டத்து மேலே கஷ்டம் அனுபவித்து பல துரோகங்களையும் பல கஷ்டங்களையும் தாண்டி தான் தன்னோட வாழ்க்கையை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ராசிக்காரர்களில் யார் யாரெல்லாம் விடாமுயற்சி, அதாவது யார் துணை இல்லைனாலும் பரவாயில்ல நான் நின்று சாதிச்சு காட்டுவேன்டா அப்படின்னு மனதில் வந்து ஒரு உறுதியான விஷயத்தை யார் வச்சுருக்காங்களோ அவங்க நிச்சயமாக கன்னி ராசிக்காரர்களில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று வாழக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த ஒரு பழக்கம், அந்த ஒரு உணர்வு அவர்களிடையே இருந்தால் மட்டும்தான் மேலேயே வர முடியும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நினைப்பீங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களில் யாராவது கன்னி ராசிக்காரர்கள் இருந்தாலுமே நீங்கள் யோசிப்பீங்க, இவ்வளோ கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தான் வந்துட்டுருக்கு, ஒரு நல்லது நடக்கலையே அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் தீராத கஷ்டங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கடவுள் கொடுப்பார் அப்படின்றத என்றைக்குமே மறந்துடாதீங்க. இதை மட்டும் மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே சரி, கஷ்டத்தின் உச்சத்துக்கே நீங்கள் போனாலுமே சரி, கடைசி நொடியில் உங்களுக்கு ஒரு மேஜிக் நடக்கும், கடைசி நொடியில் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. அந்தளவுக்கு கன்னி ராசிக்காரர்களில் தன் மேலே நம்பிக்கை வைத்திருக்க நபர்கள் தான் அடுத்த நிலைமைக்கு வருவாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் ராசி. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் செல்வாக்கு மிக்க போட்டியாளர்களின் உத்திகளை ரகசியமாக ஆராய்ந்து அவர்களை முறியடிக்க ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுப்பவர்களாக தான் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவர்களுடைய சிந்தனைகளே சற்று வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு இடத்துல அமைதியாக தான் இருப்பாங்க, பட் ஆனால் எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ணிட்டுப்பாங்க. யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன செய்கிறாங்க, எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படி எப்படி நம்ம வந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே கூர்ந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் உள்ள நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுக்கு சிந்தனைகளும் செயல்களுமே இருக்கும். இதனால் இவர்களிடம் செல்வம் சேர்ந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை நல்லதுக்கு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டனும் உங்களுக்கு நல்லது தான் வரும். அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்களிடம் இருக்கக்கூடிய இந்த பண்பை உணர்ந்து கொண்டவர்கள், இந்த பண்பை பயன்படுத்த தெரிந்து கொண்டவர்கள் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், பிரச்சனைகள், சிரமங்கள் இருந்தாலும் அழகாக அதனை அனைத்தையும் முறியடித்து விரட்டி விட்டு மிகப்பெரிய வெற்றியை காண்பார்கள். அதற்குண்டான சூட்சமம் அவர்களுக்கே தெரிந்துவிடும் அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், அதிக தன்னம்பிக்கை கொண்ட ஒரு ராசிக்காரர்கள். இது என்னால முடியும், நான் செய்வேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவங்க அடுத்த வேலைக்கு போவாங்க. தூங்க கூட மாட்டாங்க, அந்த வேலை சிந்தனையோடைய தான் இருப்பாங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா யார் பேச்சுமே நான் கேட்க மாட்டேன்ற மாதிரி அவர்களுடைய விஷயங்கள், அவர்களுடைய சிந்தனைகள் எப்பவுமே நேர்கோட்டு பாதையிலே தான் இருந்துட்டு இருக்கும். ஒரு சிங்கத்தின் கர்ஜனை இருப்பது போல அவர்களுடைய கோபம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நிச்சயமா அந்த கோபத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பனிமலை உருகக்கூடிய ஒரு பாசமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு அவங்க கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு அவர்கள் உள்ள வந்து ரொம்ப பணிவானவங்க, மென்மையானவர்கள். அதுதான் சிம்ம ராசிக்காரர்கள். ஆனால் வெளியே பார்க்குறவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தாவே ஒரு வெறுப்பு வரும், ஒரு கோபம் வரும். ஏன்னா அவர்கள் பேசுவது எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறதுனாலே பலருக்கும் இவர்களை பிடிக்கிறதே கிடையாது. ஆரம்பத்தில் நல்லா பேசினாலும் இவருடைய வெளிப்படையான விஷயத்தை பார்த்தே இவர்கள் ஒரு தப்பு அப்படின்னா கண்ணுக்கு நேராக முகத்துக்கு நேராக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனாலேயே பல எதிரிகளை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. இவர்களைப் போலவே எண்ணம் கொண்டவர்கள் இவர்களிடம் அதிகமாக க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஆனால் மற்ற அனைவருமே ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்கக்கிட்ட ஒரு பகையாக தான் மாறிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவர்கள் எல்லா இடத்துலையும்
நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடுன்னே பேசிட்டு போறதுனால பலருக்கும் இவர்களை பிடிக்காது. ஆனால் சிம்மராசிக்காரர்கள் தங்கள் இலக்குகளை அடைய ஒரே ஒரு விஷயம் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமே போதும், அவர்களுடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்தும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய அதிக முயற்சி, அந்த அதிக அளவு முயற்சி எடுப்பார்கள். மற்றவர்களைப் போல அல்லாமல் இவர்களுடைய எடுக்கிற முயற்சி ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். இந்த முயற்சியின் காரணமே அவர்களை இறுதியில் ஒரு செல்வந்தர்களாக மாற்றிவிடும், பணம் படைத்தவர்களாக மாற்றிவிடும். ஆரம்பத்தில் தோல்விகள் கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலுமே அடித்து நவுத்தி நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுமே அதிரடியாக இருக்கும். ஆனால் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே சிந்தனையிலும் செயலிலும் இன்னும் கவனமாக கோபத்தை கொஞ்சம் கம்மிப்படுத்திட்டு அதிகமாக செயல்பாட்டில் இறங்கினாங்கன்னா மிகப்பெரிய அளவில் விஸ்வரூப வெற்றி பெறலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசி. இந்த ராசிக்காரர்கள் விடாமுயற்சியை பயனளிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவர்கள் செயல்பாட்டாளர்கள் மற்றும் அவர்களின் நோக்கங்களை அடைய எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அவர்கள் தங்கள் பகுத்தறிவில் காந்தம் புத்திசாலி மற்றும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள்லேயே பார்த்தீங்கன்னா பலருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை முடிக்க கூட நாங்கள் படாது பாடு படுறோம், ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குன்னு சொல்கிறவங்க கூட இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்போவுமே பாதிக்கு, அதாவது ஒரு பாதி கஷ்டத்தையும் ஒரு பாதி மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக தான் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுடைய ஒரு முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சோதனைகளை கஷ்டங்களை தாண்டி வர அளவுக்கு அவங்க கிட்ட பொறுமை மட்டும் இருந்தாலே போதும், அந்த பொறுமையே அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெருமையை தேடி தந்துவிடும். அந்த அளவுக்கு அவர்களுடைய பிற்பாதி வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனவே கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த சோதனைகள், அந்த சோதனைகளில் வரக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கனாவே போதும், அடுத்து சோதனை முடிந்தால் பிறகு என்ன சாதனை தான் அப்படின்ற மாதிரி உங்களுடைய சோதனைகளுக்கு பிறகு ஒளிமயமான ஒரு அழகான வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று சிறப்பான வாழ்க்கையை அமைத்து விடுவார்கள். அதுக்கு முன்பு பொறுமை இழந்தவர்கள் தான் மேலும் பல பிரச்சனைகளில் சிக்கிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகரம். இவர்களுக்கு பொறுமை அதிகம் இல்லை என்றாலும் அவர்கள் தங்கள் கனவுகளை தொடரும் போது உத்வேகத்துடன் இருப்பதற்கான வழிகளை காண்கிறார்கள். புத்திசாலித்தனமான வேலை செய்வதற்கு சில குறுக்கு வழிகளையும் காணலாம் அப்படின்றதும் ஒரு வாய்ப்பு இருக்கு. பொறுமை அதிகம் இல்லை என்றதுனாலேயே சில விஷயங்களை அவசரப்பட்டு செஞ்சு அது தோல்வியில இவர்களுக்கு முடியும். ஆனால் அந்த தோல்வியையே பாடமாக வைத்து கொண்டவர்கள் அடுத்து வெற்றிக்கு உண்டான பாதைக்கு சென்று நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். தன்னிடம் உள்ள குறைகளை நிறைகளாக மாற்றக்கூடிய அந்த சூட்சமம் மகர ராசிக்காரர்களுக்கு தெரிந்து விட்டாலே போதும், அவர்கள் வெற்றி யாராலும் தடுக்க முடியாத ஒரு வெற்றியாக அமைந்துவிடும். அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றத்தை அவர்களால் மட்டும்தான் கொண்டு வர முடியும், வேற யாராலும் அவர்களுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இவர்கள் சந்திக்கக்கூடிய தோல்விகளில் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும். எனவே இப்போ நம்ம பார்த்த இந்த ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் அவர்கள் நினைத்த இடத்தை அடைந்து விடுவார்கள். அப்போ மற்றவர்கள்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரர்களுக்கும் இதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அவர்களுக்கு ஒவ்வொரு விதமான அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு உண்டான குணாதிசயங்கள்னு இருக்கும். அதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்களும் இருக்கும். அதை நம்ம அடுத்த பதிவில் நம்ம நிச்சயமாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்து இந்த ஐந்து ராசிக்காரர்கள் இப்போ நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சரியான நேர்த்தியான முடிவுகளை எடுத்து இப்போ நம்ம சொன்ன உங்களிடம் உள்ள நிறை குறைகளை தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றி தாங்க. இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானத்தபடி அமைத்து கொள்ளலாம் அப்படின்றத தெரிஞ்சு